30 ரூபா 35 ரூபா கட்டினா உங்களுக்கு வந்து புல்லட்டே வந்து இஎம்ஐ பண்ணி தந்துகிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, வண்டியில ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னாலும் 100 ரூபா வேணாலும் நாங்க பாத்து கொடுத்துருவோம். 100 ரூபா சின்ன பாத்துக்கோங்க. 30 ரூபா 35 ரூபா இருந்தா போதும். வந்ததுக்கு அப்புறம் மாத்தி சொல்லக்கூடாது. எந்த பேச்சு கிடையாது, அதுக்கு பேச்சு கிடையாது. அவங்க எந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கணும் அப்படின்றாங்க. தாராளமா எந்த வண்டி கொண்டு வந்து கொடுத்தாலும் 10,000 ரூபாய்க்கு வண்டி கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்ச் இருப்போம். அது தந்த ரேட் இருக்கு. ஓகே சரி, இது ஒரு ஓனர் தான். இது குட் கண்டிஷன். இதுக்கும் வாரண்டி கண்டிப்பா உண்டு. வாரண்டி இருக்கா? கண்டிப்பா வாரண்டி. எவ்வளவு சொல்றீங்க? 6 மந்த் வாரண்டி உண்டு. ஓகே, இது விலை வந்து 20 ரூபா 20 ரூபா80% ஃப்ரண்ட் வந்து 60%, பேக் 80% இருக்கு. ஓகே சரி, நான் அடுத்து வந்து R5 வச்சிருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து ட்ரீமா இருக்கும் எடுக்கணும் அப்படினு. இதுக்கு எவ்வளவு இன்சியல் கட்டணும் சொல்லுங்க. இன்சியல் அமௌண்ட் வந்து 35 ரூபா 30 ரூபா இருந்தா போதும். 30 ரூபா இருந்தா போதுமா? 30 ரூபா 35 ரூபா இருந்தா போதும். வந்ததுக்கு அப்புறம் மாத்தி சொல்ல கூடாது. எந்த பேச்சு கிடையாது, அதுக்கு பேச்சு கிடையாது. சரி, லோக்கல் கஸ்டமர் கூட நீங்க ஒரு 1/2 hour பாருங்க. ஒரு கஸ்டமர் வராங்க, 30 ரூபா கொண்டு வராங்க, வண்டி டெலிவரி தர போறோம். ஓகே, இந்த வண்டி தான் டெலிவரி தர போறோம். அட்வான்ஸ் ஆயிருக்கு, டெலிவரி தர போறோம். அந்த எவ்வளவு இருக்குன்னா, இந்த வண்டி 170,000 கொடுத்துருக்கோம். 170,000 கொடுத்துருக்கோம். 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. மதர் நம்பர், சிங்கிள் ஓனர், ஏபிஎஸ் உள்ள டைப். சரிண்ணா, 75,000 ரூபாய்க்கு வந்து தந்துட்டு இருக்கீங்க. 175, அதான்
ஓகே 30 ரூபா கட்டினா போதும் போதும் 30 ரூபா கட்டினா போதும் அவங்களுக்கு சொந்த வீடு இருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணி தருவோம் இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணி தருவோம் லிமிட்டர்லயே போட்டு கம்மி பண்ணி தருவோம் ஓகே சரிண்ணா அதை சொல்லுங்கண்ணா அதே இது வந்து 2021 தான் இது சிங்கிள் ஓனர் தான் இது மதர் நம்பர் தான் இது அதே பிரைஸ் தான் 175 175 இது ஏபிஎஸ் உள்ள டைப் டபுள் டிஸ்க் டாக் பட்டலாம் பாத்தீங்க 75% இருக்கு இது 15000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு சரிண்ணா இது என்ன அட்வான்ஸ் ஆகலாம் வண்டி இருக்கு ஓகே 2021 மதர் நம்பர் சிங்கிள் ஓனர் ஓகேண்ணா ஓகேயா புதுசா போடல வண்டி வந்து நாங்க ஏலத்துல எடுத்த வண்டி பக்காவா இருக்கும் பக்காவா எந்த பிரச்சனை இல்ல ராம்நாடு ஸ்டேஷன் வண்டி இது 5 வருஷம் இன்சூரன்ஸோட இருக்கு கிலோமீட்டர் 8000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு பிளஸ் புது வண்டி தான் 2022 தான் இதுவும் 22 நவம்பர் நவம்பர் ஓனர் எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது கிராச்சஸ் எதுவும் கிடையாது வண்டி நல்லா குட் கண்டிஷனாக டயர் பிரேக்லாம் பாத்துங்க ஓகே மாத்தி வச்சிருக்காங்க டயர் ரெண்டு மாத்தி எல்லாம் கம்பெனில வந்த டயர் எதுவுமே மாத்தலாம் மாட்டான் வண்டி சின்ன டேமேஜ் தான் நாங்களே ஓட்டம் இல்லாத மாதிரி இருக்கு டயர் பூராமே வந்து கம்பெனில வந்த வண்டி தான் இந்த டயர் மொக்கொண்டு எல்லாமே வந்து ஒரு சின்ன டேமேஜ் தான் நாங்களே வாங்க மாட்டோம் ஓகே சின்ன எடுக்க மாட்டோம் இல்ல எடுக்க அப்படியே பிரஸ் அந்த ஒரு ஏனா வாரண்டி தரோம்ல அந்த கம்ப்ளைண்ட் வந்து வாரண்டி தரீங்க இந்த டென்டல் ஸ்கிராச்சும் இல்ல பாக்கும்போது தெரியும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,50,000 தரும் வண்டி 1,50,000 புது வண்டி வந்து 1,50 வரும் 1,5 தரும் 1,5 தரும் ஆமா ஓகே பல்சர் நிக்குது பல்சர் இது 2022 சார் ஓகே டபுள் டிஸ்க் டைப் உள்ளது ஏபிஎஸ் இதான் வாரண்டி உள்ளது அதாவது பல்சர்ல விலை கூட உள்ளது 1,55 பிரைஸ் வரும் 1,10 இருக்கு 1,20 புது வண்டி இது வந்து 1,55 வரும் புது வண்டி 1,55 வரும் புது வண்டி 1,10 தரும் 1,10 தரும் ஆமா 1,5 கூட ஃபைல் பண்ணி கொடுங்க மாடல் என்ன மாடல் 2022 டு 23 டெலிவரி ஓகே லாஸ்ட் மாடல் 7000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதுக்கு ஃபுல் வாரண்டி உண்டு எல்லா வண்டிக்கும் வாரண்டி உண்டு எந்த வண்டி எடுத்தாலும் வாரண்டி உண்டு ஃபைனான்ஸ் கண்டிப்பா உண்டு இல்ல ரெடி கேஷ் பண்ணாலும் பண்ணலாம் ஓகே ஃப்ரீ எல்லா வண்டிக்கும் ஃப்ரீ கொடுத்துருவோம் எல்லா வண்டிக்கும் ஃப்ரீ கொடுத்துருவோம் ஹெல்மெட் ஃப்ரீ கொடுத்துருவோம் அதே மணிக்கு வாரண்டி கொடுத்துருவோம் சரிண்ணா சரியா சார் அடுத்து சொல்லுங்க பல்சர் அடுத்து இது பல்சர் 2019 ஓகே இது சிங்கிள் ஓனர் மதர் நம்பர் சரிண்ணா மதர் நம்பர் வண்டி பாத்துங்க 18,800 கிலோமீட்டர் ஓடி 70 ரூபாய் தரும் 19 மாடல் இது சிங்கிள் ஓனர் தான் இதுக்கு வாரண்டி உண்டு டயர் பட்டம் பார்த்தீங்கன்னா 60% இருக்கு டயர் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சார் அப்போ நம்ம வந்து மற்ற கன்சல்டிங்ல இருந்து வரும்போது இந்த கன்சல்டிங்ல பிரைஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகுமா அங்கே பார்க்கும்போது இங்கே நீங்கள் அங்கே விசாரிக்கீங்க உங்களுக்கும் இங்கேயும் டிஃபரன்ஸ் வரும் வரும் கண்டிப்பாக வரும் வண்டி கண்டிப்பாக ஆகும் வண்டி கண்டிஷனாக வண்டி எந்த வேலையுமே வைக்காது எந்த கம்ப்ளைண்ட் இருக்காது அதான் மெயின் ஓகேண்ணா 6 மாதம் வந்து வாரண்டி தெரியுங்க அதனால கொடுக்குறீங்க எந்த ஒரு செலவுனால 100 ரூபா செலவுனா எங்கே கேட்கலாம் ஓகே பஞ்சர் ஒன்றா தவிர சரிண்ணா பஞ்சர் ஒன்றா தவிர 100 ரூபா செலவுனாலும் கேட்கலாம் நீங்கள் இது எவ்வளோ சொன்னீங்க இது வந்து 70 ரூபாய்க்கு தரும் 70 ரூபா 2019 19 மாடல் 20 டெலிவரி வரும் ஓகே ஓகே அடுத்து சொல்லணும் அடுத்து 2021 150 ஓகே 150 நியான் டைப்பு ஏபிஎஸ் பிரேக்கோட வரும் சிங்கிள் டிஸ்க் டைப் இது சரிண்ணா இது 70 ரூபாய்க்கு தரும் இது நியானு இது வண்டி புது வண்டி பிரைஸ் கம்மியாக தான் வரும் அதனால 70 ரூபாய்க்கு தரும் 70 ரூபாய் ஆமாம் இது கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட் கிடையாது ஒரிஜினல் கிலோமீட்டர் 8000 தான் பார்த்துங்க எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது கிராச்சஸ் எதுவும் இருக்காது குட்டாக இருக்கும் ஏபிஎஸ் சிங்கிள் ஏபிஎஸ் வரும் சரிண்ணா ஓகே
சிங்கிள் டெஸ்ட் சிங்கிள் ஏபிஎஸ் வரும் 70 ரூபாய் தரோம். இது 20 ரூபா இருந்தா போதும் லோன் பண்ணி தரோம். 20 ரூபா இருந்தா லோன் 20 ரூபா இருந்தா பல்சர்க்குலாம் 20 ரூபா இருந்தாலே போதும். ஓகே நான் இப்போ நம்ம என்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து இஎம்ஐ பண்றோம்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ பாத்தீங்கன்னா திருச்சில இருந்து இங்கிட்ட வரைக்கும் பண்றோம், இங்கிட்டு திருநெல்வேலி வரைக்கும் பண்றோம், இங்கிட்டு ராம்நாடு பதினெட்டு ஒரு 100 கிலோமீட்டர் ஆமா ஒரு 150 கிலோமீட்டர் வரைக்கும் பண்றோம். ஓகே 150 கிலோமீட்டர் எங்கன்னா மதுரை சவுண்டரி வந்து திண்டுக்கல் கரூர் அடிச்சா நீங்க சொல்லிடுவீங்களா? லிங்க்ல எங்க நம்பர் போடுங்க, இதனால கான்டெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே பாத்தீங்கன்னா 2021 தான் இதுவும். ஓகே இது நியான் டைப் 125 இது 125 நியான் டைப் 65 ரூபாய் தரும். 65 2021 ஓகே பாத்துங்க, எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. 7 கிலோமீட்டர் 11,800 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே எவ்வளவு சொல்றீங்க? டயர் பட்டன் எல்லாம் நல்லாகும் சரியா? எவ்வளவு சொல்றீங்க? நம்ம சப்ஸ்கிரைப் ராம்நாடு நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் இது வாரண்டி இருக்கா? வாரண்டி எல்லாம் வந்து வாரண்டி சார், இதெல்லாம் லேட்டஸ்ட் சார். ஓகே கண்டிப்பா ஒன்று வாரண்டி உண்டு. எவ்வளவு சொல்றீங்க? இது வந்து ஒரு 70 ரூபா சொல்றோம், ஒரு 65 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணி தரோம். 65 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணி தரோம். இது சிங்கிள் ஓன BS6 இது BS6 அதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா BS4 டைப் சரிண்ணா, இது BS6 ஓகே. இதெல்லாம் நல்லா இருக்கும் வண்டி, கிடைக்காது வண்டி, எல்லாம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும் பாருங்க. எல்லாமே அதிகபட்ச இதில் வந்து வச்சுட்டீங்க. ஸ்போர்ட்ஸ் பைக் இப்போ நம்ம ஃபேமிலி மேன் இந்த மாதிரிலாம் எடுத்து ஓட்டணும் அப்படின்னா இந்த பக்கம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ சொல்கிறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா BS4 வண்டி. ஓகே BS4 பழைய டைப் பேஷன் ப்ரோ, மதுரை நம்பர், சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர் 12,000 கிலோமீட்டர் 12,000. ஆமாம் இது வந்து BS4 ரொம்ப விரும்பி கேட்பாங்க, சரி நல்லா இருக்கும் வண்டி. BS6 காட்டி BS4 தான் ரொம்ப விரும்புவாங்க. ஓகே இது நல்லா இருக்கும் வண்டி. இது ஒரு 65 ரூபாய்க்கு தரோம், 2020 மாடல். 2020 65. ஆமாம் இதான் கடைசியாக போட்டு நிப்பாட்டினது BS4. ஓகே நல்லா இருக்கும் வண்டி, நல்லா குவாலிட்டியாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ஓகே அண்ணாட்ட வந்து எல்லாமே குவாலிட்டியாக இருக்கு, வாங்குறது வந்து ஒரு கொஞ்சம் 5 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு போங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் வாரண்டியில் வந்து அண்ணன் வந்து பக்காவாக வந்து சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரிண்ணா நெக்ஸ்ட் வந்து ஹீரோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா BS6. ஓகே இது விருதுநகர் வண்டி சார். ஓகே இது பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் ஓனர் தான், 14,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, பிளைன் பிளாக். ஓகே பிளைன் பிளாக் இது விரும்பி கேட்குற ஆள் இருப்பாங்க. ஆமாம் 2021 மாடல். ஓகே இது 70 ரூபாய்க்கு தரோம், 70 ரூபாய்க்கு தரோம், 2021 மாடல். எவ்வளோ இஎம்ஐ பண்ணலாம் நம்ம? இஎம்ஐ வந்து 15 ரூபா இருந்தாலே போதும். இது பூரா சின்ன வண்டி, சின்ன வண்டி பூரா 15 ரூபா இருந்தாலே போதும். வண்டியை பாருங்க, வண்டியை பார்த்து சூப்பராக இருக்குது. இப்போ எடுத்து ஓட்டினாலும் 15 ரூபா கட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அண்ணன் வந்து ஓன் இஎம்ஐ போட்டுக்கிறாங்க. சரி நான் அப்போ வந்து இஎம்ஐன போது நான் அவங்க ஜிபிஎல்ஏ போட்டு விட்டா உங்களுக்கு ஓகே தானே? ஓகே கன்ஃபார்ம். ஓகே என்ன மாதம் மாதம் படம் அவங்களுக்கு ரிசிப்ட் கொடுத்துருவோம். ஓகே அதுலேயே அதெல்லாம் பண்ணிக்கலாம், ஓன் ஃபைனான்ஸே இருக்குது, தாராளம் பண்ணி கொடுத்துருவோம். தாராளம் வந்து ஓன் ஃபைனான்ஸே வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஈஸியாக வந்து இது பண்ணிக்கிறாங்க. வண்டியும் அங்கே பார்க்குறதுக்கு பக்காவாக லுக்காக இருக்குது, வண்டி எடுத்துகிட்டு போனாலும் புது வண்டி மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு இருக்குது வண்டி வந்து. சரி நான் அடுத்து வந்து சொல்லணும். அடுத்து இது 2021. ஓகே இது மதுரை நம்பரு, லோக்கல் நம்பர் தான். ஓகே இது கிலோமீட்டர் 12,000 தான் இருக்குது, ஒரிஜினல் கிலோமீட்டர். ஓகே இது அதே ப்ரைஸ் தான், இது 70 ரூபா தான். இது வந்து வாரண்டி, எல்லா வண்டிக்கும் வாரண்டி உண்டு. இது 15 ரூபா கொண்டு வரணும், லோன் பண்ணி தரோம். ஓகே 15 ரூபா. ஆமாம் வண்டிக்குலாம் 15 ரூபா கொண்டு வந்தோம். ஆமாம் அதே மாதிரியே எல்லா வண்டிக்கும் இந்த பம்பரில் மிரர் இல்லைன்னா கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவோம். ஓகே பம்பர், ஒரு சில பேர் மிரர் வேணும்ன்றவாங்க, ஒரு சில மிரர் வேணான்றவாங்க, வெளியேறப்பட்டு 12,000 ஓடிக்கு
இது பாத்தீங்கன்னா மெக்கானிக் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓடிச்சுனா டயர் மாத்திருக்காங்களா இல்லையா, இந்த இன்ஜின் போல்ட் நட்டை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க இது ஓட்டின வண்டி ஓடாத வண்டின்னு. எங்களுக்கு தெரியும், மெக்கானிக் தெரியும், ஷோரூம்ல இருக்கவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிலோமீட்டர் தான், ஒரிஜினல் எல்லாம் பக்காவா இருக்கு. எக்ஸ்ட்ரா பண்ணி எல்லாம் இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்லை, கம்பெனிலே செக் பண்ணலாம், அது ஒரிஜினல் கிலோமீட்டரான்னு செக் பண்ணிக்கலாம். எல்லா வண்டியுமே செக் பண்ணிக்கலாம். வண்டி அண்ணன் வந்து குறை இல்லாம கொடுக்குறாங்க, குவாலிட்டியா வந்து எடுத்து போட சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து. அதனால தான் அண்ணன் கன்சல்டிங் எடுத்து போறேன். இது வந்து சொல்லணும், இது BS6 2021. ஓகே, இது வந்து ஒரு 65 ரூபாய்க்கு தரேன். பேஷன் ப்ரோ 65 ரூபாய்க்கு 65 ரூபாய்க்கு 2021 BS6 இது. ஓகே, இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 22,000 கிலோமீட்டர் வருது. ஓகே, நம்மளுக்கு வந்து மாடல் வந்து கொஞ்சம் கம்மி, 5 வருஷத்துக்குள்ள வச்சிருக்கீங்க எல்லா வண்டியும். ஆமா, எல்லாமே லேட்டஸ்ட் தான். ஓகே, லோ மாடல் ஒரு சில வண்டி வச்சிருக்கோம். ஓகே, அதனால கம்ப்ளைண்ட் வராதுன்ற. ஆமா, லேட்டஸ்ட் ₹20 வண்டி இருக்கு, ஆனா அதே வண்டி இருக்காது, கிட்ட கம்மியா இருக்கும். லேட்டஸ்ட் கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகே, லேட்டஸ்ட் எல்லா வண்டியுமே இருக்கும். சரி, நான் அடுத்து சொல்ல அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைடர். ஓகே, மைலேஜ் நல்லா இது மைலேஜ் வந்து 60-65 தரும். இது எந்த கம்ப்ளைண்ட் இருக்காது. ஓகே, ரேடான் சார், ரேடான் வண்டி. இது கிலோமீட்டர் மட்டும் 30,000 ஓடுக்கு, கிலோமீட்டர் அதிகமாக ஓடுக்கு. டயருமே ரெண்டு டயருமே போடணும். இது டெஸ்ட். இது வந்து 2017 மாடல், செகண்ட் ஓனர். இது ஒரு வண்டி தான் கிட்ட செகண்ட் ஓனர் இருக்கு. மிச்ச எல்லா வண்டியும் ஒரு ஓனர் தான் இருக்கும். எல்லா வண்டியுமே ஒரு ஓனர் தான் கிட்ட இருக்கும், செகண்ட் ஓனர் ஒன்று தான் இருக்கு. இது எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இது ஒரு 41 ரூபாய்க்கு தரும். 41 ரூபாய்க்கு 2017 மாடல். ஓகே, கிலோமீட்டர் வந்து 27 எல்லா வண்டி வாரண்டி உண்டு. எல்லா வண்டிக்கு வாரண்டி 10,000 கிலோமீட்டர் ஒன்று வாரண்டி உண்டு. ஓகே, வண்டி சுமாராக தான் ஏற்றி நிப்பாட மாட்டோம் சார். ஓகே, நம்ம கடையில் உள்ளுக்கு வந்துட்டாலே வண்டி வாரண்டி உண்டு. சுமாராக தான் ஏற்றி நிப்பாட மாட்டோம், அது கீழே தான் நிற்கும். மாடலும் அதே மாதிரி. ஆமாம், அது மாதிரி கரெக்டாக வச்சுருப்போம். அடுத்து பார்த்தா 2021 இது டியோ. இது டீலக்ஸ் அலைவில் டைவார் டைப்பு, ஸ்பெஷல் டிசைன், நல்லா வண்டி. இது 10,000 கிலோமீட்டர் ஓடிக்கு 70 ரூபாய்க்கு தரும். 70 ரூபாய்க்கு. ஆமா, ராம்நாத் ரிசர்ஷன், சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர்ல இருக்கு. ஆமா, 5 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு. ஓகேடா. சரி, அப்ப எனக்கு வந்து ஏதாச்சும் 30 ரூபா அந்த பட்ஜெட்ல எதுவும் வண்டி இருக்குமாடா? இருக்கு, அது காட்டுறேன். லோ பட்ஜெட். இது பாத்தீங்களா சார், லோ பட்ஜெட் வண்டி, 2013 மாடல் வண்டி. சரி, இது ஒரு ஓனர் தான், இது குட் கண்டிஷன். இதுக்கும் வாரண்டி கண்டிப்பா உண்டு. வாரண்டி இருக்கா? கண்டிப்பா வாரண்டி. 6 மந்த் வாரண்டி உண்டு. இது விலை வந்து 20 ரூபா. ஒரு சின்ன ஒரு பிரேக் கேபிள் இது பண்ணாலும் நீங்க தாராளமா ஏகலாம், தாராளமா ஏகலாம். மாத்திதான் வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். பஞ்சரை தவிர டயர் மோக்கன்னு பாருங்க, எப்படி போட்டு வச்சுக்கோம்னு. ஓகே, நல்லா இருக்கு. தான் வெளியேற்றுவோம். எவ்வளவு சொன்னீங்க? கம்பெனி ஸ்டிக்கர் ஒட்டிருக்க மேலே வண்டி பக்கம் வந்து வெளியேறும். எவ்வளோ? 20 ரூபாயா? 20 ரூபா. 6 மாசம் வாரண்டியோட 20 ரூபா. ஆமா, 6 மாசம் வாரண்டியோட கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ணி கூட தரும். ஓகே, வண்டியில எந்த கவர்மெண்ட் இல்லை. இப்போ இந்த கண்டி மைலேஜ் வந்து எவ்வளோ தரும்னு கேட்பாங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 தரும் சார். 60 தரும் சாலிடா. நீங்கள் வந்து லோக்கலில் வந்து யூஸ் பண்ணி 60 தரும். இது கொஞ்சம் மாடல் கம்மியாக்கணும், உங்களுக்கு 60 வரும். 60 வரும். 60 வரும். இப்போ இந்த மிரர் இல்லைன்னு கேட்டாங்க, மிரர் மாட்டி தரும். மிரர் மாட்டி தந்துடும். என்ன ஒன்றா, எக்ஸ்ட்ரா வண்டியில் வர ஒரிஜினல். அவங்க அதுக்காண்டி எக்ஸ்ட்ரா ஆர்னு எக்ஸ்ட்ரா பெட்டியில் மாட்ட மாட்டோம். வண்டியில் வர ஒரிஜினல் எக்ஸ்ட்ரா பெட்டி என்ன வருதோ அதை காட்டி கொடுத்துருவோம். ஓகே, சூப்பர். ஓகே ஓகே. அடுத்து இது XL 100. ஓகே,
கொஞ்சம் போன் கால் எத்தனை மணி டு எத்தனை மணி சார் பண்ணலாம் சார் ஆமா அதான் மெயின் நைட் 10 மணிக்கு மேல பண்ணவனா ஓகே கையில இல்ல நான் நைட் 10 மணிக்கு மேல நிறைய பண்றாங்க காலைல 9 மணி இல்ல நைட் 9 மணிக்குள்ள பண்ண சொல்லுங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே நன்றி இல்ல எடுக்க வர்றீங்க அப்படினாலும் உங்க தான் இருப்பாங்க எப்பயுமே அண்ணா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்க சரி ஓகே வரும்போது நீங்க தான இருப்பீங்க நீங்க எல்லாரும் தான இருப்பீங்க எல்லாரும் அப்படியே வாங்க எங்க மிஸ் ஆறீங்க எல்லாரும் கிட்ட வாங்க 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 ஓகே வரும்போது எல்லாம் கவனிச்சுக்கிருவீங்க இல்ல ஆமாண்ணே ஓகே கண்டிப்பா எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெரியலாட்டி நீங்க சொல்லி கொடுங்க எப்படி எடுக்கணும் அந்த மாதிரி ஓகேவா ஃபினான்ஸ் வந்து எப்படி ப்ரோ சிவில் பார்த்து பண்ணிடுவோம் ஓகே பெஸ்டாவே பண்ணி கொடுத்துருவோம் ஓகே வெளியில இருந்து வரவங்களும் பண்ணி தரீங்களா எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே வந்து பண்ணி தரீங்க என்ன செட்டில்மெண்ட்டோ அதே மாதிரி அதே மாதிரி தான் ஓகே ப்ரோ